அன்பு இருந்துச்சுங்கிறது எனக்கு தெரியும், இல்லாமலாம் இல்லை. அந்த கயிறு டாஸ்க் வரைக்குமே உங்களுக்கு வந்து என் மேல ரொம்ப லவ் இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியும். அது எல்லாத்து மேலேயும் இருந்திருக்கலாம். தனியா போயிட்டு நீங்க பேசினது வச்சதெல்லாம் எனக்கு ரொம்ப பாதிச்சு. ஏன் இப்படி சொல்லுது, என்னையவே அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சு என்னால அந்த வேதனையை வந்து என்னால ஜீர்ணிக்கவே முடியல. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிபி ஜோடிகளில் நடந்த ஒரு டாஸ்க் தாங்க. இதே மாதிரி ஒரு டாஸ்க்கு பிபி ஃபைவ்லேயும் நடந்திருக்கு, அதாவது பிம்பம் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. எதிரில் இருக்கவங்களுடைய உண்மைகளை சொல்லணும், அதே மாதிரி அவங்கள்ட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் பிம்பம் மூலயமா கேட்குறது அப்படின்ற மாதிரி, எதுனாலும் உண்மையாக சொல்லணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் தாங்க. அதே டாஸ்க்கு இப்போ பிபி ஜோடிகளில் வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஏற்கனவே தெரியும் தாமரை பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன்லாம் ரொம்ப பாப்புலராக ஆனவங்க. அப்போ வந்து ராஜு கூட ரொம்ப, பாலா கூட எப்படி க்ளோஸாக இருந்தாங்களோ அது மாதிரி பிபி ஃபைவ்ல வந்து ராஜு கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அப்போ அமீர் கூடயும் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணாங்க, ஆனால் அமீர் அந்தளவுக்கு ஒட்டவே இல்லை. இது ரொம்ப நாள் எல்லாரும் எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு விஷயம். அமீர் வந்து அவங்களுடைய அன்பை ஏற்றுக்கல அப்படின்ற ஒரு விஷயம். எதனால் அப்படின்ற கொஸ்டின் தான் இப்போ கேட்குறாங்க இந்த டாஸ்க் மூலயமா. தாமரையும் அமீர் போய் நிற்கிறாங்க, கண்ணாடி முன்னாடி நிற்கிற மாதிரி அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. தாமரை ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க, நான் வந்து திண்டுக்கல்லேருந்து வரேன், ஏன்னா நானும் ஒரு தூசி படைஞ்ச கண்ணாடி தான், என்னை பிரியங்கான்ற ஒரு இது தான் என்னை வந்து தூசி தட்டி விட்டுச்சு. ஒரு 50 நாள் நல்லா இருந்தேன், அப்புறம் தான் நீங்கள் வந்தீங்க. நடுவில் வந்த பிறகு நான் 6வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், என்னை படிக்க வச்சு அழகு பார்த்தீங்க. சிபிட்ட கூட நீங்கள் போய் சொன்னீங்க. நீங்கள் ராஜுவை எப்படி பார்ப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பிரியங்கா கூட அவங்க மேலே அன்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்பிலேருந்து எனக்கு ரொம்ப பாசமாக ஆயிடுச்சு உங்க கூட. நான் அப்போ உங்ககிட்ட நெருங்கி வருவேன், ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட அந்த அளவுக்கு பேச மாட்டீங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீங்கள் என்னை பற்றி பின்னாடி நிறைய பேசுனீங்க அப்படின்றது. அது அதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படி இருந்தீங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் என் மனசில் உறுத்திட்டு இருக்கு. அதுக்கான கேள்வி தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தாமரை சொல்கிறாங்க. இப்போ வந்து அமீர் வந்து இந்த சைடு வராங்க, தாமரை இந்த சைடு வந்துட்டாங்க. அமீர் தாமரையோட கையை பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக தாமரைன்ற ஒரு பொண்ணு ரொம்ப அன்பான பொண்ணு இல்லைன்னு சொல்லலை, என் மேலே பாச வச்சுருந்தாங்க, அந்த அன்பையும் நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தாமரைக்கு வந்து ரொம்ப லவபிளான பொண்ணு, ரொம்ப பாசமான பொண்ணு, ரொம்ப அன்பான பொண்ணுன்னு, அது உண்மை, அதை நான் பொய்யெல்லாம் சொல்ல. இதே மாதிரி ராஜு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்கன்னு தெரியும், பிரியங்கா மேலே அப்படின்னு சொல்லிட்டு. பிரியங்கா மேலே பாசம் எப்படி இருந்ததுன்றது தெரியல எனக்கு, நான் பாதியில் வந்ததுனால என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனால் எங்கள் மேலே வச்ச பாசத்தை நீங்கள் வீட்டில் எல்லார் மேலேயும் வச்சிங்க அப்படின்னு சொல்லுவீங்க, ஆனால் அப்படி கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் எல்லார் மேலேயும் அன்பு வச்சுருக்கீங்கன்றது நான் பார்க்கவே இல்லை, உண்மை தானே உங்களுக்கும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தாமரை ஆமான்னு தலையாட்டுறாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல, நீங்கள் அப்போ எல்லா ஹவுஸ்மேட்ஸ் மேலேயும் நான் ரொம்ப அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களே தவிர உங்கள் செயலில் அதை நான் பார்க்கல, அதனால் எனக்கு பிடிக்கல உங்களுடைய இது, அதனால தான் நான் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என் மேலே பாசம் இருந்தது எனக்கு தெரியும், நான் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எல்லாத்து மேலேயும் இருந்திருக்கலாம், நான் இருக்கேன்னு சொல்கிறீங்க, பட் இருந்ததை நான் பார்க்கல சில பேர் மேலே, அது எனக்கு கரெக்டாக தோணலை. சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, பிரியங்கா ரெண்டு பேரும் வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிக்கோங்க, கான்ஃபரன்ஸ் காலில் என்னையும் கூப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் பேசிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சுஜுவும் பாவனியும் வராங்க. எனக்கு வந்து ப்ரொஃபஷனலும் பர்சனலாகவும் உங்களை இங்கே தான் எனக்கு தெரியும், மற்றபடி நான் உங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு டான்ஸ் வராது, நீங்களே ஓப்பனாக சொல்லியிருக்கீங்க. உங்களை இந்த அளவுக்கு ஆட வச்சது உங்கள் பின்னாடி இருக்க ஒரு பெரிய பிக் பில்லர் அமீர் அப்படின்றது சொல்கிறாங்க. அதனால் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி அமீர்கிட்ட நல்ல விஷயம் நீங்கள் சொல்லுவீங்க, நானும் எதிர்பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ப்ரொபஷனலாவும் உங்களுக்கு எனக்கு தெரியாது, சுத்தமா டான்ஸ் அப்படிங்கற ஒரு விஷயமே வராது, அது நீங்களே சொல்லிருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு அந்த ஒரு ஷைனஸ்மே ஜாஸ்தி இருக்கு. அப்புறம் உங்கள் ஹார்ட் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே பாவனி வந்து ஆப்போசிட்டாக மாறுறாங்க, சுஜி வந்து இந்த சைடு வராங்க. பாவனி சுஜி கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, எனக்கும் உங்களை பற்றி அவுட் சைடும் தெரியாது, இங்கே வந்து தான் தெரியும். எனக்கும் உங்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டை, உங்கள் ஹஸ்பண்டோட சப்போர்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், ஏன்னா எனக்கு ரிலேஷன்ஸ் நிறைய வேணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்றாங்க. அதனால் ஆனாலும் நான் டான்ஸ்லேருந்து வந்தால் போட்டின்னு வந்துட்டால் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கணேஷ் அண்ட் சிவா பேசிக்கிறாங்க. ரொம்ப நேரமாக இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரியே ஒரு பேசுகிறாங்க. என்னடா பிம்பம் டாஸ்கில் என்ன வித்தியாசமாக பேசிட்டுருக்காங்க அப்படின்னு. நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாங்கள் கை குழந்தை வச்சுருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் நடுவில் வந்துடுறீங்க, அப்போ எங்களுக்கு நைட் ஆகிடும், டைம் ஆகும், குழந்தைய வச்சுட்டு எங்களால் போக முடியாதுன்னு சொல்லி சிவா சொல்கிறாரு. தேவையில்லாமல்
அப்புறம் வெளியில என்ன பாத்தீங்கன்னா, பார்ட்டி இல்ல பாத்தீங்கன்னா நீங்க பாட்டு திரும்பிட்டு போயிடுறீங்க, இங்க வந்தா பேசுறீங்க, ஏன் இப்படி நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கணேஷ் கேக்குறாரு. எங்கண்ணா, நீங்க தான் ரெண்டு பொண்ணுங்களோட வந்தீங்க, வேல்முருகன் கூட நின்று இருந்தீங்க, என்ன பார்த்து நீங்க தான் திரும்பிக்கிட்டேங்க, நான் தான் கேள்வி கேட்கணும், நீங்க என்ன பார்த்து கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரி சிவா கேட்குறாரு. ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸாக கான்வர்சேஷன் போகுது. ஆர்த்தியோட ஃபேஸும் மாறிட்டு இருக்கு. என் ஒய்ஃப் எதற்கு போட்டு கொடுக்குறீங்களா, ரெண்டு பொண்ணு கூட வந்தேன்னு, என்ன இப்படி பண்ணுறீங்க, நடிக்காதீங்க ரொம்ப ஓவரா அப்படின்ற மாதிரி கணேஷ் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஏன் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்காரு. போட்டு கொடுக்குறீங்களா நீ? உண்மையாதான் சொல்றேன், ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. அப்படியே எல்லோரும் மூஞ்சும் சீரியஸாகிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தா அதை பாருங்கள், கேமரா ப்ராங்க் அப்படின்னு கத்திக்கிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு வெளில வராங்க. ஆர்த்தி, இவ்வளோ கேவலமான ஒரு ப்ராங்கை நான் பார்த்ததே கிடையாது சாமி அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் இன் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.